நாடு முழுவதும் 5G அலைக்கற்றை வசதி இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் 2 நாள் ஆரோக்கியம் வந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் நாடு முழுவதும் 5G சேவையை விரிவுபடுத்த மத்திய அரசு விரும்புவதாக தெரிவித்தார். $35 பில்லியன் முதலீட்டில் 5G அலைக்கற்றை சேவை விரைவில் தொடங்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஒவ்வொருவருக்கும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் சென்றடைய வேண்டும் என்ற இலக்குடன் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், கடந்த 8 ஆண்டுகளாக இதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வருவதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். With regulatory simplification, with 4G and 5G coverage, the connectivity piece, which enables a huge amount of digital health initiatives, digital health innovations, that will be available. இந்திய தொலைத்தொடர்பு மசோதாவின் வரைவு பொதுமக்களின் கருத்துக்களை அறிவதற்கான இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், பொதுமக்கள் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பதற்கான மசோதா, டிஜிட்டல் இந்தியா மசோதா ஆகியவற்றை தயாரித்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் பலர் கலந்து கொண்டனா்.